வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பீட்டா பிரெட் அதாவது ஷவர்மாக்கு வைக்கிற பீட்டா ப்ரெட் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவு வாம் மில்க் எடுத்துக்கலாம் லைட்டாக வெது வெதுப்பான பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறவிங்க அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதில் வந்து ரெண்டரை கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பால் இழந்தோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து அந்த மாவு எல்லாம் சேர்த்து ஒன்றா அந்த பாலோடு சேர்த்து நல்லா ஒன்றா பிசைங்க லைட்டாக டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு அதை அந்த மாதிரி க்ளீன் ஃப்ளோரில் வச்சு நல்லா இழுத்து நல்லா பிசைங்க இது எல்லா மாவும் சேர்ந்து செட் ஆகிற அளவுக்கும் நல்லா பிசைஞ்சு வைங்க இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த பவுலை வந்து க்ளோஸ் பண்ணி ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள் டபுள் த சைஸ் ஆயிருக்கு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவை எப்படி பிசைஞ்சோமோ அதே மாதிரி இதெல்லாம் திரும்ப செட் ஆகிறதுக்கு திரும்ப ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் திரும்ப நல்லா பிசையணுங்க இதை சேம் அந்த கிச்சன் ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா இழுத்து கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா இந்த பீட்டா ப்ளட் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவும் நல்லா செட் செட்டாயிடுச்சு இப்போ இந்த மாவை வந்து ஈக்குவல் பொஷனுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இதில் வந்து ஒரு எயிட் பால்ஸ் கிடச்சிச்சு இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக எடுத்து நீங்கள் திரும்ப அதை ரோல் பண்ணி திரும்ப நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லா பாலையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இப்போ கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி ஒரு பால் மட்டும் எடுத்து சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே போல் நம்ம தேய்ச்சிடலாம் ரொம்ப தின்னாக வேணாங்க ஓரளவு திக்னஸோடு இருந்தால் தான் நல்லா இது வந்து உப்பி நல்லா அழகாக வரும் பாருங்க அளவு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பீட்டா ப்ரெட் எடுத்து ஒரு தவால போட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் நல்ல ப்ரௌன் கலராக இந்த பீட்டா ப்ரெட் வேகிற அளவுக்கு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம் தேய்க்கும் போதே நல்லா நீங்கள் இழுத்து தேய்ச்சிங்கன்னா உங்கள் பீட்டா ப்ரெட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வருங்க இதே போல் நம்ம எல்லா பீட்டா பிரட்ஸையும் எடுத்து செஞ்சு வச்சிடலாம் பீட்டா அந்த ப்ரெட்டை நீங்கள் வேக வச்சு எடுக்கவும் மாதிரி டவரில் கவர் பண்ணி வைங்க இந்த பீட்டா ப்ரெட் வச்சு சிக்கன் சவர்மா எப்படி செய்யலான்னு நாளைக்கு நாளைக்கு இருக்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க